நாமும் தெரிந்து கொள்வோமே விழிப்புணர்வு இயக்க கூட்டத்தில் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைத்த சுத்தமல்லி அரசு பள்ளி மாணவருக்கு பாராட்டு. நெல்லை நகரம் லிட்டில் ஃப்ளவர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நாமும் தெரிந்து கொள்வோமே விழிப்புணர்வு இயக்க கூட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஒதுக்கீட்டில் கன்னியாகுமரி மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்றுள்ள சுத்தமல்லி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவன் சுடலை ராஜாவுக்கு பாராட்டும் புத்தக பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது. விழாவிற்கு அமைப்பின் பொருளாளர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் முன்னிலை வகித்தார். சுத்தமல்லி அரசு மேல்நிலைப் பள்ளி கணித ஆசிரியரும் கவிஞருமான பாப்பாக்குடி ரா செல்வமணி தலைமை தாங்கினார். மாணவன் சுடலை ராஜாவுக்கு பொன்னாடை போர்த்தி முதலாம் ஆண்டு மருத்துவ நூல் பரிசாக வழங்கப்பட்டது. கவிஞர் உக்கிரன்கோட்டை மணி, திருக்குறள் முருகன், அமைப்பாளர் முத்துசாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட அரசு ஆசிரியர் பயிற்சி நிறுவன பேராசிரியர் சவுந்தரராஜன் மரபு போற்றுதலின் பண்புகள் என்னும் தலைப்பில் உரையாற்றினார். பேராசிரியர் முனைவர் உஷாதேவி நன்றி கூறினார். விழாவில் அரசு பள்ளி மாணவரின் தந்தை சுந்தரராஜன், முரசொலி முருகன், தச்சைமணி, மித்ரா ரவி, உதவி ஆய்வாளர் தலவாய் மாடசாமி, மாத்தீதா பள்ளி ஆசிரியர் சோமசுந்தரம், வெங்கட்ராமன், ஆசிரியர் நடராஜன், கவிஞர் பிரபு, கோபால் உள்ளிட்ட தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைவர் மரியு சூசை சிறப்பாக செய்திருந்தார். என் பேர் சுடலையராஜா. நான் சுத்தமல்லி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு 12வது தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். இப்போது தமிழக அரசு கொடுத்த 7.5 சதவீதத்தில் வந்து எனக்கு கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரியில் வந்து மருத்துவ இடம் கிடச்சிருக்குது. இதுக்காண்டி நான் தமிழக அரசு வந்து என்னோட ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நாமும் தெரிந்து கொள்வோம் இந்த அமைப்பு மூலிமா இன்றைக்கி என்னை கூப்பிட்டு முதல் முறையாக பாராட்டு வச்சுறாங்க. அதுக்கு அவங்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கிறேன். அப்போது எனக்கு இதுக்கு காரணமாக இருந்தவங்க வந்து என்னோடய 1வது வகுப்பிலிருந்து 12வது வகுப்பு வரை பாடம் எடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னோடய ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொள்கிறேன். அப்புறம் நம்ம இந்த நிகழ்ச்சி தலைமையாக நமது செல்லுமணி சார் ஐயா அவர்களுக்கும் நம்ம சங்கர் ஸ்கூல் தமிழாசிரியர் அவர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.